கோடானு கோடி புதியுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எமையின்ற தில்லை வாழ்நடராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இது நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை பணம் மட்டும்தானா நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கையை வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா நன்றி நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா கோடானு கோடி உங்களுடைய ரசிக பெருமக்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்க எக்கச்சக்கமான டிப்ஸ் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வெற்றி வாழ்க்கைக்கான பாதையை வழிவகுத்து கொடுக்கறீங்க நிறைய பேர் உங்களை தன்னுடைய குருவாக ஏத்துக்கிட்டு உங்க டிப்ஸ் எல்லாம் பண்ணி பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழையும் போதும் அந்த தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா சொல்லப்படுது வாஸ்துல இது குறித்து நிறைய குறிப்புகள் இருக்குங்கம்மா ஆனா உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த கிராவிட்டி இல்லைங்களா அதாவது அந்த கிராவிட்டியையும் வந்து தலைவாசலுக்கும் கனெக்ட் பண்ணி ஏதாவது லிங்க் இருக்கா நிச்சயமா கிராவிட்டி இருப்பியல் சார்ந்தது நம்மளோட வாஸ்து நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படை விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மனைக்கு வெளியில உள்ள கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஃபர்ஸ்ட் நம்ம இருப்பியல் சப்ஜெக்ட்ல இப்ப இந்த இருப்பியல் சார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் அப்படிங்கிறது டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த வீட்டுக்கு பொருத்தி பார்த்து அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அந்த தலைவாசலை அமைக்கும் பொழுது மட்டுமே சரியான தீர்வை நம்ம கொடுக்க முடியும் நம்ம வந்து வடகிழக்குன்னு சொல்லி ஒரு வாசல் அமைச்சிருப்போம் ஆனா டிகிரி வைஸ் பார்க்கும்போது டைரக்ஷன்ஸ் அந்த டைமென்ஷன்ஸ் மாறும் பொழுது அது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறது நம்மளால சரியா சொல்ல ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியாது அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து நேரடியாக போய் அந்த வீட்டோட நீள அள அளவுகளை நீளம் அகலத்த அளவுகளை ஒரு கிராஃபில் பொருத்தி பார்த்து அந்த வாசல் உச்ச வாசலா இருக்கா அது தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த தலைவாசலோட முழுமையான பலனை நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா நுழைவாயில் தலைவாயில் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு மனிதனோட வாய் அப்படிங்கிற பகுதியை நம்ம சொல்றோம் அப்ப அந்த வாய் அப்படிங்கறது நம்ம வந்து உணவு வந்து நல்லா எடுத்துக்கிறதுக்கு இந்த உடம்புக்கு ஆதாரமான உணவை கொடுக்கிற ஒரு ஒரு உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனிதனோட வாய் அப்படின்னு சொல்றோம் அப்ப அது போல வீட்டுக்கு தலைவாயில் தான் அந்த வீட்டுக்கு தலைவாயில்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த இடம் அதை வந்து பர்ஃபெக்டா பாசிட்டிவான இடங்களில் டைரக்ஷன்ஸு டைமென்ஷன்ஸை நம்ம பார்த்து சரியாக அமைக்கும் பொழுது பிரம்மாண்டமான விஸ்வரூப உச்சக்கட்ட வெற்றியை அந்த வீட்டு நபர்கள் அனைவரும் ருசிக்க முடியும் உணர முடியும் இதுதான் இருப்பியல் வாஸ்துவின் ஆணித்தரமான பேசிக்கான ஒரு விஷயம் இதை எல்லாருமே பயன்படுத்தணும் அதனால நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த விஷயத்தை உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்க நல்லது நிச்சயமாக உங்களுக்கு புலப்படும் அப்ப அதன்படி வீட்டை சுத்தி உள்ள பகுதியிலும் வீட்டுக்கு உள்ளேயும் இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா நிரந்தரமான விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ வந்து நான் இந்த சொல்றேன் இந்த விஷயங்கள் மேல் வேலை நாடுகளில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நம்மளோட தமிழர்கள் இதை அற்புதமா போட்டு கிராஃப் போட்டு எனக்கு அனுப்புறாங்க ரொம்ப மெராக்கலா இருக்கு அவங்களோட அவங்க இதெல்லாம் அவங்க பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இது வெளிப்படையா நம்ம சொல்ற ஒரு விஷயம் கிராஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லைனா கூட அவங்களோட வீட்டோட அளவு வீட்டோட மனை அந்த மனை அவங்க வாங்கியிருக்க மனை எந்த பக்கம் வந்து இழுத் அதாவது ஒரு வளர்ச்சியில இருக்கு ஒரு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இப்போ புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசும்போது இந்த இருப்பியல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாத்துக்கும் ரீச் ஆயிட்டு இருக்கு நிச்சயமா இதையெல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் எனது குருநாதருக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மன்னார்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி நற்பவி அம்மா ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க மனிதனுடைய வாய் மாதிரி தான் ஒவ்வொரு இல்லத்தின் தலைவாயில் அப்படின்னா இப்ப மனிதனுடைய உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வா இருந்ததுனாக்க வாய் வழியாக எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்ம பூஸ்ட் பண்றோம் இல்லீங்களா அதே மாதிரி வீட்டுல வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுப்போமே தலைவாயில் சரியில்லைனாக்க அதன் வழியாக பூஜை புனஸ்காரங்கள் இல்ல நிலவாசல் பூஜை எல்லாம் பண்ணி அந்த பூஸ்ட் அப் பண்ண முடியுமா நிச்சயமா முடிவே முடியாதுங்கம்மா ஆன்மீகம் வேறு ஆன்மீகம் உண்மை இறைவன் உண்மை இயற்கை உண்மை பிரபஞ்சம் உண்மை இது ஒரு சப்ஜெக்ட் இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வந்து நுழைக்க கூடாது நம்ம சொல்லலாம் நீங்க வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு இயற்கையை சப்போர்ட் பண்ணும் இரையாற்றல் உங்களுக்கு வீட்டோட வாஸ்துவ மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இப்ப நான் அடிக்கடி திருவொற்றூர் வடிவுடைய அம்மன் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு வீடு வடகிழக்கு வாஸ்துப்படி மாறும் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா அது போல ஒரு இறையா இறைவன் இறை சக்தி முன்னாடி நம்ம உட்கார்ந்து நம்ம மனசுல நம்ம ஆழ்மன பதிவுகள் என்னோட வீடு நல்லபடியா அதாவது வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி நல்லபடியா அமைஞ்சு நான் சீரும் சிறப்பமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம பதிய வைக்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளோட ஆழ்மன பதிவுகளை நம்மளுக்கு செயல்களா மாற்றி கொடுக்கும் இதுதான் அடிப்படை அப்ப இதுக்குண்டான விஷயந்தான் நம்ம அது வழிபாடுகள் சொல்றோம் ஆலயங்களுக்கு போக அங்க போயிட்டு அட்டனன்ஸ் போட்டுட்டு ஓடி வராதிங்க அங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்துருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைய உங்களோட சக்ராசுல இருக்கிற இந்த விஷயங்களை நெகட்டிவ் விஷயங்களை உங்களோட கர்ம பதிவுகளை கிளிய கிளென்சிங் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இருப்பியல் வாஸ்துங்கிறது இதற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்புகள் இல்லை அப்ப அந்த இடத்துல வந்து அந்த தலைவாயில் அப்படின்னு பேசின விஷயத்தை கரெக்டா மார்க் பண்ணி சரியா அமைத்தால் நிச்சயமா நூறு சதவீத வெற்றி வாய் அப்படிங்கிறதுக்கும் இந்த வாய் நுழைவாயில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப நம்ம வந்து அதை பர்பெக்டா அமைத்துக் கொள்ளும் போது ஒரு மனிதனின் உடல் எந்த நிலையில் சோர்வாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி வந்து உடல் சரியாகுமோ அது போல நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆதாரமான விஷயம் இந்த நுழைவாயில் தலைவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் முன்னா இருக்கிற விஷயம் தான் நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா ஒரு மனைக்கு வெளியில உள்ள கிராவிட்டி பூமி எப்படி வச்சிருக்கு அந்த இடத்துல மேடு பள்ளங்களா இருக்கா எப்படி அந்த இடத்துக்கு அந்த கிராவிட்டி அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் இரண்டாவது வந்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள அந்த செட்பேக்ல என்னென்ன நிகழ்வு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது வந்து அந்த வீட்டுக்கு அந்த வெளியில இருந்து வர்ற ஈர்ப்பு விசையை வாங்கி எப்படி அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கு செகண்ட் பாயிண்ட் தேர்ட் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வரோம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெளிப்புற சுற்றுப்புற வாசுவை சரி பண்ணும் பொழுதே மூன்று நாட்கள் முன்னே சொல்லி இருந்தால் ஒன்பது நாட்கள்னு இப்போ நாங்க எடுத்துட்டு இருக்கிற ரிசல்ட் பாத்தீங்கன்னா மூணு நாள்ல அந்த ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து உணர்ந்தால் தான் புரியும் இது வந்து புதுசா இருக்கு சப்ஜெக்ட் இதுவரை நம்ம வந்து ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் என்னோட குருநாதர் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்கிற இந்த விஷயத்தை எளிமையா சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் பொருத்தி பாருங்க சுற்றுப்புற வாஸ்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த இருப்பியல் மேல அதன்படி கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது தான் நீங்களோட பூஜை புனர்கா புனஸ்காரங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா பலனளிக்கும் ஆன்மீகம் வேறு இந்த இருப்பியல் வாஸ்து வேறு இந்த ஆன்மீகத்துல நம்ம தீர்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் என்னால வாஸ்துப்படி வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு இப்போ என்னால் வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகம் ஆலய பரிகாரங்களை சொல்றோம் அந்த இடத்துல அந்த வந்து டேரட் அஸ்ட்ராலஜி இருக்கு அதில் கார்டு எடுத்து போட்டு அவங்க வாழ்க்கையில் இப்போ எப்படி இருக்காங்க இனி எப்படி கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க நிகழ்காலத்தில் அவங்க எப்படி இருக்காங்க எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கு நிறைய தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து என்னோட குருநாதர் இன்னொருவர் இருக்காங்க தாந்திரீக பரிகாரங்கள் நிறைய ஆயிரம் தாந்திரீக பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து ஜெயிக்க வைக்கிறோம் இதுக்கு நாங்க ஒரு டீமா நாங்க வந்து இருந்து இருக்கோம் அதாவது காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க மைண்ட் பவர் எடுக்கிறதுக்கு இது நிறைய விஷயங்கள் தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஒருத்தர் இருக்காங்க பூஜைகளுக்கு ஒருத்தர் இருக்காங்க இந்த மாதிரி நாங்க ஒரு குரூப்பாக ஒரு தீமா நாங்க சேர்ந்து செய்யும் பொழுது வந்து இந்த இடத்துல வந்து நல்ல தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் வாஸ்து இருப்பியல் வாஸ்து வேற இந்த டாரட் ஜோதிடம் வேற இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டும் இரண்டு வேறு வேறு கிளைகள் அப்ப இதுல வந்து வாஸ்து தான் நான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வீட்டை கரெக்டாக மாற்றிட்டிங்கன்னா ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டால் கூட போதும் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரோம் நிச்சயமா அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதன் பிறகு நீங்க வீட்டை மாற்றிக்க நல்லா சிறப்பா இருப்பியல் வாஸ்துப்படி மாற்றிக்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி மனிதனுடைய கண் போன்றது இருப்பியல் வாசு கண்ணாடி போன்றது இந்த ஆன்மீகம் அப்படின்னு தெளிவான விளக்கு கண்ணாடி போன்றது ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் தான் கண்ணாடி போன்றது பரிகாரங்கள் பரி ஆன்மீக பரிகாரம் அப்படி கொண்டு போயிடலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா அம்மா இப்போ நீங்க சொல்ற அந்த இருப்பியல் வாசு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வீட்டுக்கு மட்டும் தானா இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் பொருந்துமா நிச்சயமா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் பொருந்தும் இது வந்து தெற்கு பார்த்த அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எந்த பகுதி எப்படி இருந்தா வீடு வந்து சிறப்பாக அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாசுல இருக்கு அதில் வந்து நம்ம வந்து கிராவிட்டி செக் பண்ணி சரியான வீட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது எந்த பக்கம் பார்த்த வாயிலாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதுபடி ஒரு வீட்டை தேர்வு பண்ணும்போது அதாவது காம்பவுண்டோட இருக்கிற தனியா பூமியில உள்ள ஒரு அதாவது அதாவது தனி வீட்டுக்கும் இந்த இண்டிபென்ட்ல உள்ள வீட்டுக்குமே ஈக்குவலான ஒரு ரிசல்ட்டை எடுக்க முடியும் இந்த இதுக்கு சூப்பரான தீர்வு கிடைச்சிருக்குங்க இது வரைக்கும் கிடைக்காத ஒரு தீர்வை இப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நம்மளால நிச்சயமா அந்த வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியும் நிரந்தரமா அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்ப சப்போஸ் இருப்பியல் வாசு சரியா இல்ல அப்படின்னாக்க இப்ப எல்லாமே ஹைரைஸ்டு ரைஸ்ட் பில்டிங்ஸ் தான் இல்லைங்களா ஒரு டுவெண்ட்டி ஃப்ளோர்ஸ் இருக்குன்னே வச்சுப்போமே ஒரு திசையில இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பு சரியா இல்லைன்னா இருபது வீடுகளுக்கும் அந்த வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கணும் இல்லைங்களா ஆனா அதுலயும் சில பேர் நல்லா இருக்காங்களே அதே எப்படிம்மா நிச்சயமா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அமைப்புகள் இருக்கும் அவங்க ஒவ்வொரு தனி ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு ஜாதக கட்டம் அப்படிங்கறது ஒன்னு இருக்கு அவங்களோட பர்த் சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு மனித என்னோட बर्थ चार्ट இன்னொருத்தருக்கு இருக்காது ஒருத்தரோட ஜாதகம் போல இன்னொருத்தருக்கு இருக்காது அப்ப அந்த இடத்துல தான் இந்த ஜாதகங்கள் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல உண்மையாயிருந்தது அதனால வந்து நம்ம வந்து ப்ராப்பரா அந்த வாஸ்துப்படி நம்ம வந்து அந்த அபார்ட்மெண்ட் இருந்தாலும் இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம வந்து கிராவிட்டி செக் பண்ணி அந்த வீட்டை அமைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு உள்ள நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எளிமையான கரெக்ஷன்ஸ் அது வந்து நிறைய வந்து அந்த இடத்துல வந்து நீச்சல் நீச்சமான இடங்கள்ல அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இடிச்சு ஒடிச்சு சரி பண்ணாம எளிமையா சூட்சமமா சரி பண்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு அது மாதிரி சரி பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நல்ல வெற்றி கிடைக்கும் அது நீங்க சொன்ன மாதிரி பதினாறு வீடுகள் இருந்தா பதினாறு பேருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பர்த் சார்ட் அவங்களோட ஜாதகம் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த தான் நம்மளோட பரிகாரங்கள் என்ன கிரகம் அவங்களுக்கு வீக்கா இருக்கு ஏன் இது போன்ற பலன்களை அவங்க வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது அந்த எந்த ஆலயங்களுக்கு அவங்க போய் வழிபாடு பண்ணி அங்க தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றோம் அது போலவே இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பிராணி ஹீலிங் மூலமா தீர்வு கொடுக்குறோம் ஆலய பரிகாரங்கள் தாந்திரீக பரிகாரங்கள் நிறைய விஷயம் இருக்கு இதை ஏதோ ஒண்ணு செய்ய செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே டோட்டலாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கவுன்சிலிங் அந்த இடத்துல கொடுத்துருவோம் இந்த வீடு தான் உங்களுக்கு இது போன்ற நிலைகளை வந்து இந்த நல்லா உங்களோட ஜாதகங்கள் வலு வலுவாக இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்கள் அதாவது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காம இருந்தது இப்போ வந்து ஒரு பாதகமான ஜா திசா புத்திகள் நடக்கும்போது இந்த பாதகங்கள் அதிகமாக மாறிடுது அப்போ அதுக்கு அந்த விஷயத்தை அந்த ஜாதக கட்டத்தை என்றைக்கும் மாற்ற முடியாது அப்போ அந்த பாதகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கணும்னா நீங்கள் வீட்டை மாற்றணும் இல்லை வீட்டில் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக முழுமையான நிரந்தரமான தீர்வை நம்ம கொடுக்க முடியும் பர்த் சார்ட் எப்படி இருந்தாலுமே வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா இப்ப நீங்க பேசும்போது ஜாதக அமைப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ ஜாதகம் வந்து எங்களுக்கு சாதகமாக இருந்தாக்க வாஸ்து வந்து சரியா இல்லைனாலும் வாஸ்து குறையை ஜாதகத்தால் முறியடிக்க இயலுமா இல்ல இது வந்து கான்ட்ராவர்சியான கேள்வி அதாவது ஜாதகம் சரியா இருந்தா வாஸ்து சரியா இதன் மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதனோட ஜாதகம் அப்படிங்கறத நம்ம வாங்கி வந்த வரம் அதுதான் நம்மளோட கர்மா நம்ம இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு விஷயம் அப்போ இந்த வீட்டோ இப்போ வாஸ்துக்குள்ளே வரும் வாஸ்து இப்போ ஒரு ஒரு குடும்ப தலைவரோட ஜாதகம் அதுபோல அமைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த வீட்டோட வாஸ்துல ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணால் அதில் தீர்வு எடுக்க முடியுமா அந்த பாதகமான சூழ்நிலையிலேருந்து முழுமையாக வெளிவர முடியலனாலும் அந்த பாதகத்தை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த வாஸ்து கொடுக்குமான்னு நிச்சயம் கொடுக்கும் இப்போ ஒரு ஆணோட குடும்ப தலைவரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அவரோட திறனை வெளிப்படுத்த முடியாமல் அவர் சில ஆரோக்கிய குறைபாடுகளால் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இந்த வீட்டோட கிழக்கு மேற்கு பகுதியை ஆய்வு பண்ணணும் வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வு பண்ணி வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி சரி பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது பெரிய அளவில் ஒரு தொழில் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே இந்த வாஸ்து கரெக்ஷன்ஸை பண்ணும்பொழுது ஏற்கனவே அவங்க சம்பாதிச்சு வச்சிருந்த ஒரு பணத்தை சேவிங்ஸா மாத்தி அமைதியா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் எந்த பொருள் இழப்புகளும் இருக்காமல் அப்படியே சேஃப்டியா இருந்துருவாங்க இல்ல அப்படிங்க இந்த மாதிரி வாஸ்துவும் சரி பண்ண முடியாம ஜாதகமும் சரி இல்லாம இருக்கும்போதுதான் ரொம்ப ரொம்ப உயர்வான நிலையில இருந்திருப்பாங்க பெயர் புகழ் பணம் எல்லாமே இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒண்ணும் இல்லாத போயிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க மாறி போற சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த வாஸ்துவும் ஜாதகம் ரெண்டு விஷயத்தையுமே நம்ம எடுக்கணும் அப்ப ரெண்டுலயுமே நம்மளுக்கு சிறந்த தீர்வு அவங்களுக்கு கொடுக்க முடியும் நிச்சயமா இப்ப ஜாதகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு மட்டும் விடுறது கிடையாது நம்மளோட இதுக்குண்டான பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் அவங்களோட வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க வீட்டோட வாஸ்து எப்படி சின்னதா இதுக்கு அவங்க ரெமிடி எடுக்கலாம் எல்லா விஷயமும் இந்த இருப்பியல் இருக்கு இதுதான் நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய ஜாதகம் எங்களுக்கு கிடைச்ச வரமா இல்ல வாஸ்து கிடைச்ச வரமான்னு தெரியாது ஆனா நிச்சயமா நீங்க எங்களுக்கு கிடைத்த ரெண்டு வரத்தையும் ஜாதகத்தை சரி அந்த கட்டம் பிறந்த போது என்னவோ அதுதான் ஆனா அந்த வாஸ்துவின் மூலமா நம்ம தீர்வு எடுக்கலாம் இந்த வாஸ்துவின் மூலமா தீர்வு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ரொம்ப ஹை ரொம்ப சுப்ரீமா நம்ம போகணும் அப்படின்னா நம்மளோட எண்ணம் நம்மளோட எண்ணத்தை சிறப்பான மாற்றத்தை கொண்டு வரும்போது நிச்சயமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றம் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை மைண்டடா எதையுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிந்திக்காம பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த இருப்பியல் வாஸ்து மூலமாக நம்ம அடைய முடியும் இது இதுதான் ஒரு அதாவது இதை பயன்படுத்துறவங்க எப்படி இருக்காங்களோ அது போலதான் இந்த வாஸ்து மூலமா நம்ம அவங்க கிட்ட கத்துக்கும் போது அந்த எண்ணங்கள் நமக்கு வருது அப்ப அந்த நம்ம ஒரு கலையை கூட கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த மனிதர் அவங்க வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு இந்த கலைகள் போய் சேரணும் இதன் வந்து மக்களுக்கு இது போய் ரீச் ஆகி மக்களோட அவங்களோட வாழ்க்கையில தீர்வுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட எந்த குரு கத்து கொடுக்குறாங்களோ அந்த அந்த கலைதான் பளிக்கும் அப்ப அது போல நல்ல நபர்கள் நம்ம நாடி போகும்போது நிச்சயமா நல்லது நடக்கும் இதையெல்லாம் கொடுக்குறதா இந்த இருப்பியல் படி நம்ம வீடு மாறுனுச்சுனா இதெல்லாம் நம்ம கேட்காமே நம்மளுக்கு ஓடி வந்து கையில கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அற்புதமா

அதுக்காகவே அந்த இறைவனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா நீங்க வந்து வாஸ்து மட்டும் இல்லாம ஒரு பிராணிக் ஹீலர் மைண்ட் பவர் ட்ரெய்னர் இல்லீங்களா நாங்க எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் திங்கிங் நீங்க சொன்ன மாதிரி நல்ல நேர்மறையான நல்ல எண்ணங்களோட வந்து நாங்க சிறப்பான பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கை வாழணும் அதற்கு ஒரு டிப் கொடுங்க நிச்சயமா இது வந்து நமது மைண்ட் பவர்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இத செஞ்சாங்கனாவே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்மளோட மூச்சு எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம பெட்ல எழுந்திருச்சு உட்காந்தோடனே நம்ம முதுகு தண்டு வடம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு வந்து மூச்சை கவனி ஏதாவது ஒரு பக்கம் தான் வேகமா நம்மளோட மூச்சு வந்துட்டு அது எந்த பக்கம் இருக்குன்னு கவனிச்சு பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இந்த முத்திரை குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை வச்சுட்டு மூச்சை கவனிச்சிங்கன்னா மூச்சை கவனிச்சுக்கிட்டே மூச்சை உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் நான் சிறப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு பா அதாவது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரீங்க ஒரு ஒரு உங்களால் எவ்வளோ நேரம் உள்ள அந்த மூச்சு காத்த நிறுத்த முடியுமோ கும்பகம்னு சொல்லுவாங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மூச்சை வெளியில விடணும் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பெருசா எழுது முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஒரு விஷயத்த மட்டும் எடுங்க நிறைய போட்டு குழப்பாதீங்க ஒரு உங்களுக்கு இப்ப என்ன விஷயத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கணுமோ இப்போ ஒரு ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் என்னோட மகனுக்கு சிறப்பான முறையில் திருமணம் நடந்து நடந்து முடிந்தது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் சாண்டிங் பண்ணிட்டு இந்த மூச்சை உள்ள இழுத்து ஒரு நிமிஷம் நிறுத்தி மூச்சை வெளியில விட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு உள்ள போயிட்டு உங்கள் உடம்பு தான் ஆலயம் உங்க உடம்புல இருக்கிறது தான் இறைவன் அப்ப இந்த இந்த சக்தி திரும்ப வெளியில போய் இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஓடோடி வந்து நீங்க என்ன விஷயத்தை கேட்டிங்களோ அதற்குண்டான சாதகமான வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுங்க உடனே வந்து திருமணம் வந்து முன்னாடி நிறுந்த நடக்காது ஆனா வந்து அதுக்குண்டான பாதை உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த வழியில போனா இந்த விஷயத்தில் நம்ம தீர்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றம்

சரித்தாமா உங்களுக்காக அம்மா இப்ப காடு பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கான விடைகள் இப்ப அம்மா கொடுப்பாங்க கேக்கலாம் இவங்களுக்கு வந்து சரிதான் விஜயவாடால இருந்து நீங்க கேட்டிருக்கீங்கம்மா உங்களுக்கு வீடு அமையறதுல கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கு அதுக்காக நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம்னா விஜயவாடாவில் இருக்கிற கனக துர்கா கோவிலுக்கு ஒவ்வொரு தோறும் போயிட்டு வாங்க இப்ப லாக்டவுனா இருந்து அங்க வந்து கோவில் பூட்டி இருக்கிற மாதிரி தான் அம்பாலோட படத்தை அதாவது கனகதுர்கா படத்தை வீட்டிலயே வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்கள் எண்ணங்களை ஈடேறும் இப்ப சொன்ன இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து எனக்கு ஒரு நல்ல வீடு அமைந்து நான் சிறப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மூச்சு காத்த உள்ள இழுத்து ஒரு நிமிஷம் வச்சிருந்து மூச்சு வெளியில் விடுங்க இது தொடர்ந்து பயிற்சி பண்ணும் ஒரு நாள்ல கிடைக்காது வெற்றி இந்த வெற்றி கிடைக்கிற இது நாற்பத்தி எட்டு நாளா ஐம்பத்தி நாலு நாளா இப்படி கேள்வி கேட்காதீங்க இந்த நாட்கள் மேல நீங்க கவனத்தை வைக்கக்கூடாது விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயிற்சி முயற்சி வெற்றி விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்கம்மா நிச்சயமா உங்களுக்கு வீடு அடுத்த ஆண்டு அமைஞ்சிடும் அதுக்குண்டான முயற்சிகள் இடங்களில் பண வரவுல உங்களுக்கு தடைகள் இருக்கு இந்த தடைகளை நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த கனகதுர்கா வழிபாடு இந்த வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா சிறந்த மாற்றம் சொந்த வீடு உங்களுக்கு நிச்சயமா அமையும் வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி சரிதா அம்மா அம்மா சொன்ன பயிற்சி செய்யுங்க அது கூடவே சேர்ந்து முயற்சியும் செய்துங்க உங்களுடைய கனவு இல்லம் கூடிய விரைவிலேயே உங்க கையில கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி அம்மா அடுத்ததாக கேரளால இருந்து அம்பிகா அம்மா கேட்டிருக்காங்க நாங்க நினைச்சது நடக்கணும் நாங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அதற்கு டேரட் ஜோதிடம் வாயிலாக ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா சமநிலை தேவதை பதினான்காம் நம்பர் வந்திருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியங்கள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு வந்து பாலக்காட்டில் உள்ள மீன்குளத்தி பகவதி கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ஒரு நல்ல சிறப்பா இருக்கும் பௌர்ணமி நாட்களில் அம்பால தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு நம்ம இங்க மீனாட்சி மதுரை மீனாட்சின்னு சொல்ற அந்த விஷயம் தான் அங்க வந்து பாலக்காட்டில் மீன் குலத்தி பகவதி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அம்பால பிரார்த்தனை பண்ணும்போது பௌர்ணமி தோறும் அங்கே போயிட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில இப்ப சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி அம்பிகா அப்படிங்கிற ஒரு பேரே அம்பாளுடைய பேர் தான் அம்பிகா அம்மா அற்புதமா நீங்க வாழ்க்கை வாழணும் அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அம்மா இப்போ வந்து ஜாதகம் வச்சு பார்க்கும்போது அந்த நபருடைய பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் நீங்கள் அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அவங்க கேள்வியை மட்டுமே வச்சு அதற்கு வரம் போன்ற ஒரு தீர்வும் கொடுக்குறீங்களேம்மா டேரட் ஜோதிடம் பற்றி சொல்லுங்கள் நிச்சயமா இது வந்து எழுபத்தி கார்டு கார்டு கார்டுகள் இருக்குது இது எழுபத்தி கார்டுகளும் எழுபத்தி தேவதைகள் தேவதிகள் இதை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து இதை பற்றின ஆய்வுகளை நிறைய பண்ணி நம்மளோட இன்ஸ்டியூஷன் நம்மளோட என்ன பதிவுகள் தான் இந்த இடத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே இதுக்கு ஆன்சர் இதுல கிடைச்சிரும் அப்போ வந்து இதை சரியா கையாளக்கூடிய திறமை நம்ம கிட்ட பொழுது நிச்சயமா இது வந்து அது ப்ரடிக்சன் கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியும் இது வந்து பல குருமார்கள்கிட்ட இன்றளவும் நம்ம பயிற்சியில் இருக்கிறது அப்படின்னு நார்த் இந்தியன்ஸ்கிட்ட இங்க வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பேர்கிட்ட கத்துக்கிட்டே அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ்ல ஹையர் கோர்சஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரடிக்ஷன் வந்து அழகா வரும் உடனே வந்து நம்ம வந்து நம்ம என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான காழ் அழகாக வரும் கேள்வி கேள்வி பிறந்த நேரத்திலே பதிலும் பிறக்கும் அப்போ அந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது முக்கியம் கிடையாது அதற்குண்டான தீர்வு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பிளாக் மேஜிக் இருக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்ப்புகளால் இங்கே முடக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே உண்மைதான் அப்போ அதற்குண்டான காடு இங்கே வரும் காடு வந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான தீர்வுகள் கொடுக்கறதுக்கு உண்டான நபர்கள் எங்களோட டீம்ல இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நம்ம வந்து இருப்பியல் வாஸ்துன்னா நான் இருக்கேன் அந்த மாதிரி டேரட் ஜோ அஸ்ட்ராலஜினா நான் இருக்கேன் இன்னும் ரெண்டு பேர் வச்சு இருக்காங்க அது போலவே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் ஆல்பா மைண்ட் பவருக்கு ஒரு டீம் நம்மளோட டீம்ல ஒரு மெம்பர் இருக்காங்க பரிகாரங்களுக்கு இருக்காங்க ஒவ்வொரு ஹோமங்கள் நடத்துறதுக்கு இருக்காங்க எல்லா விஷயங்களுக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட கிளையன்ஸ் எதுக்காக நம்ம கிட்ட வர்றாங்களோ அதற்கு நிரந்தரமான பரிபூரணமான உண்மையான தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியுமா மொத்தம் எவ்வளவு காட்ஸ்மா அது எழுவத்தி எட்டுங்க அந்த எழுபத்தி எட்டு காட்சும் எழுவத்தெட்டு தேவதைன்னு சொன்னீங்க என்ன கேட்டா எழுவத்தி ஒன்பது தேவதைமா நீங்களும் எங்களுக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான தேவதை தாங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கமா மிக்க நன்றி நற்பவி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் படிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் அற்புதமான இந்த கலையை கிராவிட்டி சார்ந்த இந்த கலையை உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள பூமியின் சக்தியை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அதை சரி பண் உங்கள் வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு இருக்கு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி அடைய வாழ்த்துக்கள் போலவே டாரட் ஜோதிடம் ப்ளஸ் வந்து தாரை வடிவங்கள் எடுக்கிறதுக்கு கிரிகோரி குருபோவாய் நம்பர்ஸ் சுட்சுவர்ட்ஸ் இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் சிறந்த தீர்வு ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமா கொடுத்துட்டு இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைந்து வாழ்க்கையில் சிறப்படைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்